ஹாய் எவ்ரிவன், நான் நந்தினி பாலு. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் மேக்கிங் அண்ட் தென் ரீடிங். ஸோ இது ரெண்டும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய வந்து எனக்கு கமெண்ட்ஸ் வந்து உங்கள் நோட்ஸை ஷேர் பண்ணுங்கள், நோட்ஸை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ எதுக்காக நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏன் நோட்ஸ் எனக்கு புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நிறைய நிமோனிக்ஸ் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் நிறைய ரெஃபரன்ஸ் நோட்லாம் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கும்போது அதில் எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஸோ அந்த ஒரு ரீசன்காக தான் வந்து என்னோட நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணலை. அண்ட் இன்றைக்கி வந்து நான் எப்படி வந்து நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் வந்து நீங்களே வந்து நோட்ஸ் வந்து தானே எடுத்துக்க முடியும். ஸோ அது இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் 45% ஆஃப் எஃபர்ட் வந்து நீங்கள் நோட்ஸில் தான் போடணும். ஸோ மீதி இருக்கிறதுல வந்து நீங்கள் அதை படிக்கிறது, ரிவைஸ் பண்ணுறது, டெஸ்ட் சீரீஸ் இது எல்லாமே அதில் தான் போகும். எதுக்காக நோட்ஸ் வந்து இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நோட்ஸ் எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப அது வந்து கடுப்பான ஒரு விஷயம். பட் அதோட அருமை பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து அந்த 10 days ரிவிஷன் டைம் அப்படின்னு இருக்கும்போது அந்த மாதிரி டைமில் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எஃபெக்டிவாகவும் வந்து எக்ஸாமில் வந்து உங்களால் இன்புட் வந்து கொடுக்க முடியும், ஓகேங்களா? பொதுவாகவே இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டவுட்ஸ் என்னவாக இருக்கும்னா, எந்த புக்கை வந்து படிக்கலாம், ஸோ இந்த சோர்ஸ் படிக்கலாமா, அந்த சோர்ஸை படிக்கலாமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் நோட்ஸை தான் நீங்கள் படிக்கணும். ஸோ 100 வாட்டி உங்கள் நோட்ஸை மட்டும் நீங்கள் திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருந்தாலே போதும், வேறு எதையும் வந்து நீங்கள் படிக்க தேவையில்லை. பட் அந்த நோட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய விஷயத்தை வந்து ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நியூஸ் பேப்பரை இருக்க விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாண்டர்ட் புக் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து உங்கள் நோட்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிவைஸ் பண்ணும்போது என்னென்னா, மொத்தமாக வந்து உங்கள் நோட்ஸை மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம், ஓகே? அண்ட் இந்த வீடியோவில் வந்து ஒரு சில ஆப்பாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன்னா, இதெல்லாம் பர்சனலாக நான் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்சி நான் எப்படி நோட்ஸ் வந்து மேக் பண்ணுறேன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எதுவுமே வந்து இந்த ப்ரொமோட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அது விருப்பமாக இருந்துச்சா நீங்களும் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நோட்ஸ் வந்து நம்ம போயிருக்கலாம். ஸோ நோட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது ரெண்டு வகையான நோட்ஸ் வந்து எடுக்கலாம். ஒன்று வந்து ரிட்டன் நோட்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து டிஜிட்டல் நோட்ஸ். ஸோ என்ன பர்சனலாக வந்து கேட்டிங்கன்னா, நான் வந்து டிஜிட்டல் நோட்ஸ் தான் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம், நீங்கள் எதை வேணாலும் வந்து நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எடிட்டிங் ப்ராசஸ் வந்து டிஜிட்டல் நோட்ஸில் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ரிட்டன் நோட்ஸ் அப்படின்னும் போது எல்லாத்தையும் வந்து உள்ளே வந்து நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியாது. அதுக்காக ரிட்டன் நோட்ஸே இருக்கக்கூடாதா அப்படிங்கிற கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் படிக்கும் போது அந்த ஃபைனல் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் மேக்ஸிமம் விஷயங்கள் ரிட்டன் நோட்ஸாக இருக்கணும். பிகாஸ் நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் நம்ம படிக்கும் போது அது இன்னும் வந்து நல்லா நமக்கு மனசில் நிற்கும் அப்படின்றதுனால ரிட்டன் நோட்ஸ் கண்டிப்பாக வந்து எடுத்தே ஆகணும், ஓகேங்களா? ஸோ அடுத்து நோட்ஸ் வந்து எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ ரிட்டன் நோட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல் தான் படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த புக்கை மட்டும்தான் படிக்கணும். இதுலேருந்து தான் எந்த கொஷின்னாலும் வரும்ன்றது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து உங்கள் நோட்ஸ்லேருந்து சம்மரியை வந்து கண்டிப்பாக தாராளமாக எடுத்துக்கலாம். பட் இல்லை, நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லைனா வேறு ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்கள் நோட்ஸில் வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியிருக்கும், ஆட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுன்னா, டிஜிட்டல் நோட்ஸ் வந்து நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்மலாக ரிட்டன் நோட்ஸ் எடுக்க பழகிக்கோங்க. நீங்கள் வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், டிஜிட்டல் நோட்ஸ்க்கு கன்வெர்ட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் நிறைய பேர்கிட்ட வந்து அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இப்போது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை வந்து நான் பேஸாக எடுத்து இந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் அதில் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸையும் வந்து படிப்பீங்க, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாமே அதில் வந்துடும் அப்படின்றதுனால அதை பேஸாக எடுத்து எப்படி ஒரு என்டையர் நோட்ஸ் வந்து மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ நோட் மேக்கிங் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது 4 டிவிஷனாக வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ 4 டிவிஷனாக வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் நோட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்ஸ், என்சிஆர்டி புக்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் நோட்ஸில் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த். ஸோ லக்ஷ்மிகாந்த் புக்கை படித்தா போதும், பாலிட்டிக்கில் அந்த சிலபஸை வந்து அப்படியே கவர் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்களே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ். அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா லெக்சர் நோட்ஸ். ஸோ லெக்சர் நோட்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு சிலர் வந்து இன்ஸ்டிடியூட் போவீங்க, அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா யூடியூப் இந்த மாதிரியான ஆன்லைன் வீடியோஸ் ஆக்சஸ் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான லெக்சர் நோட்ஸ். அண்ட் ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷனல் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில டாப்பிக்கை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து வேறு புக்கில் இருந்து படிப்பீங்க, புக் ஃபுல்லாக படிக்க மாட்டீங்க, அந்த டாப்பிக் மட்டும் படிப்பீங்க. அது இல்லாமல் சில டாப்பரோட நோட்ஸ் வந்து கிடச்சிருக்கும், அந்த நோட்ஸை வந்து உங்கள் நோட்ஸ் கூட இன்க்ளூட் பண்ண பார்ப்பீங்க. அண்ட் அது இல்லாமல் முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண பார்ப்பீங்க. அது கூடயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வரும் இல்லையா, ஸோ பட்ஜெட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்கள் நோட்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ண பார்ப்பீங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து உங்கள் ஃபைனல் நோட்ஸ். ஸோ இதை எப்படி தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் நோட்ஸ், அதாவது என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டியாக வரும்போது பேசிக்காக ஸ்கூல் நோட்ஸ் தான்.
நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய நோட்ஸ் அப்படியே இருப்பாங்க, அடுத்து செவன்த் ஸ்டாண்டர்ட் அப்படியே இருப்பாங்க, எயிட் ஸ்டாண்டர்ட் அப்படியே இருப்பாங்க, நைன்த் ஸ்டாண்டர்ட் அப்படி வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த புக்கில் இருக்கக்கூடிய அந்த சாப்டர் நேமுங்கெல்லாம் வந்து படிங்க. ஸோ நேமை வந்து படிக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் இந்தந்த சாப்டரில் வந்து இந்த இது சம்மந்தமான கண்டென்ட் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியிலேயும் ஏன்ஷியன்ட் இண்டியாவை பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் அதே போல் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பார்ட் ஒன் புக்கில் வந்து ஏன்ஷியன் இண்டியாவை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏன்ஷியன் இண்டியா படிக்கணும்னா இந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கு அண்ட் அதுக்கப்புறம் டுவெல்த்தில் பார்ட் ஒன் புக் வந்து படிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கணும். நீங்கள் வந்து சிக்ஸ்த்தில் வந்து ஏன்ஷியன் இண்டியா, செவன்த்தில் மெடிவல், அண்ட் அதுக்கப்புறம் எயித்தில் மாடர்ன் இந்த மாதிரி படிச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நைன்த்தில் வந்து கம்ப்ளீட்டாக வேறு இந்த மாதிரி போகும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன படிச்சிங்க அப்படின்றது மறந்துடுவீங்க. எப்பயுமே போகும்போது என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்து படிக்கணும். அண்ட் அதே போல் சப்ஜெக்ட்லேயும் வந்து ஈச் டாபிக் வைஸ் வந்து படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா அதோட குரோனாலஜி முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு இந்த மாதிரி ஒரு குரோனாலஜி ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்களே அதுக்கான ஹெட்டிங் போட்டு என்னெல்லாம் அந்த டாபிக்குள்ளே வருமோ அது எல்லாத்தையும் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். அது கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம், ரெஃபரன்ஸ் புக்காக இருக்கலாம், ஸ்டாண்டர்ட் புக்காக இருக்கலாம். ஸோ எது வந்தாலும் வந்து அந்த டாப்பிக்குள்ளே வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிடணும். ஸோ என்சிஆர்டி பொறுத்தவரையும் நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னா நீங்கள் எப்பயுமே வந்து அந்த சாப்டர் வைஸ் வந்து எடுக்கக்கூடாது, டாபிக் வைஸ் தான் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? அண்ட் ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் புக். ஸோ ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்னு வரும்போது ரெண்டு ரீட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரீட்லேயே வந்து சிலர் வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா புக்கில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி விஷயத்த வந்து நீங்கள் நோட்ஸுக்கு வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்ஸை வந்து முதல் ரீட் வந்து கொடுத்துடணும். அண்ட் ரெண்டாவது ரீட்ல தான் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ புக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு ரீட் வந்து ஃபுல் புக்கே வந்து என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு தெரியுதான் தெரியல இந்த மாதிரி அந்த புக்ஸில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் என்ன இருக்கோ ஸோ அதை வந்து இந்த மாதிரி சின்ன ஷீட்டில் வந்து சம்மரி மாதிரி எழுதி வந்து ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு என்டையர் பேஜில் இருக்கிறத வந்து ஒரே ஒரு சின்ன ஷீட்டில் மட்டும் நீங்கள் சம்மரி மாதிரி எழுதி வச்சிங்கன்னா நீங்கள் முதல் ரீடில் வந்து அது மாதிரி எழுதிடுங்க. அண்ட் ரெண்டாவது ரீடில் என்ன பண்ணணும்னா அந்த சம்மரியை மட்டும் படித்து பாருங்கள். ஒருவேளை அந்த சம்மரியில் வந்து எல்லாமே புரியாமல் போயிடாது, ஒரு சில இடத்துல வந்து சில இடத்துல புரியாமல் போகும். அந்த நேரத்தில் வந்து அந்த பேஜையும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படின்றது கிளியராக புரிஞ்சிடும். கண்டிப்பாக செகண்ட் ரீடில் வந்து நீங்கள் அதை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது வாட்டி அது வந்து மறக்காது. ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து நோட்ஸ் எடுக்கணும்னு சொன்னீங்களா, ஸோ செகண்ட் ரீடில் நோட்ஸ் எடுக்கும் போது நீங்கள் வந்து திருப்பி அந்த புக் ஃபுல்லாக படிக்க வேணா நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்களா இந்த சம்மரி ஷீட்டை, ஸோ அந்த ஷீட்டை மட்டும் ரெஃபர் பண்ணி அண்ட் அதில் வந்து நோட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் நோட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லெக்சர் நோட்ஸ். ஸோ லெக்சர் நோட்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி எல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்களோ அது எல்லாமே உங்கள் நோட்ஸில் வந்து இருக்கணும், அது வந்து உங்களுக்கு புரிஞ்சால் போதும். ஸோ நிறைய கீவேர்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் லெக்சர் நோட்ஸை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதில் வந்து எந்த ஒரு மாறுதலும் பண்ணக்கூடாது. கிளாஸில் என்ன நடத்துகிறாங்களோ அது எல்லாமே வந்து உங்கள் நோட்ஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த அடிஷ்னல் நோட்ஸ் இல்லை ரெஃபரன்ஸ் நோட்ஸ், இதில் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட் மாதிரி இன்க்ளூட் பண்ணிங்கன்னா மொத்த பட்ஜெட்டையும் வந்து உள்ளே எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பட்ஜெட்டோட ஒரு சம்மரி இல்லைனா கீ பாயிண்ட்ஸ் ஸோ இது மட்டும் உங்கள் நோட்ஸில் இன்க்ளூட் பண்ணால் போதும். ஸோ எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள் நோட்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அந்த நோட்ஸ் வந்து ரொம்ப பல்காகிட்டே போகும். ஸோ அப்படி பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட் கீ நோட்ஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரியான கீ நோட்ஸ் மட்டும் வந்து உங்கள் நோட்ஸில் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. அண்ட் அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் படிக்கிற சம்மந்தமே இல்லாத ஒரு புக்காக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் எங்கேயோ வழியில் பார்த்த ஒரு மூவியாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஏதோ ஒரு கோட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைப்பீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து உங்கள் நோட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் எப்படி இன்க்ளூட் பண்ணணும்னா டேரக்டாக வந்து உங்கள் நோட்ஸ்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணாமல் ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து டாபிக் வைஸ் வந்து இது எல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் அஃபேர்ஸை வந்து நான் நோட்ஸுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் தனித்தனியாக இன்க்ளூட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வந்து ஒரு 1000 பேஜ் அப்படி வந்துடும். ஓகேங்களா? ஸோ கடைசியாக திருப்பியும் நீங்கள் மொத்தத்தையும் படித்து அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோதான். அதுக்கு பற்றி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சம்மந்தமாக வந்து ஏதோ ஒரு ஆர்டிக்கல் வருதுன்னா அதை வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கூட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஜியோகிரஃபி சம்மந்தமாக வருதுன்னா அது வந்து ஜியோகிரஃபிக்குள்ளேயே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து சப் டாபிக்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்ட் ஜியோகிரஃபியாக இருக்கலாம், இல்லைனா இந்தியன் ஜியோகிரஃபியில் இருக்கலாம், இல்லைனா வந்து டாபிக் வைஸ் ஸோ ஜியோமார்ஃபாலஜி இல்லைனா கிளைமேட்டாலஜி, ஸோ இந்த மாதிரியான டாபிக் வைஸும் வந்து நீங்கள் அதை வந்து செப்பரேட் பண்ணி அந்த மாதிரியும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனலாக வந்து அந்த நோட்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை வந்து ஈஸியாக இருக்கும், இல்லைனா வந்து பண்ண எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும், கடுப்பாகிடும், அது வந்து பண்ணணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நான் இப்படி வந்து உங்களை பண்ண சொன்னேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்கள் நோட்ஸை வந்து தனித்தனியாக பிரித்து வந்து வச்சுட்டீங்க. இப்போ வந்து ஃபைனல் நோட்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபைனல் நோட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதை வந்து ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். இதில் இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் ஒரே இடத்துல. ஸோ ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் என்னத்தை எதில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத ஹெட்டிங் வைஸ் வந்து முதல்ல பிரித்து வச்சிடணும். அப்படி பண்ணும்போது தான் எதை எது கூட போய் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ நோட்ஸ் அப்படின்றது பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 500 பேஜ் இருக்குன்னா அதை வந்து 100 பேஜுக்கு வந்து கொண்டு வரணும். ஸோ அதுதான் வந்து ப்ரைமரி நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து செகண்டரி நோட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ செகண்டரி நோட்ஸ் அப்படின்னா, இந்த லாஸ்ட் மினிட் கடைசியாக வந்து ஒரு 15 நிமிஷம் தான் இருக்குன்னா, அந்த 15 நிமிஷத்துலேயே வந்து நீங்கள் அந்த எம்டிஆர் நோட்ஸே வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அது எப்படி பண்ண முடியும்னா, இப்போ வந்து உங்கள் நோட்ஸில் என்ன பண்ணிங்கன்னா, எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டீங்க, உங்கள் எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபைனலாக வந்து இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 100 பேஜ் இருக்கக்கூடிய ஒரு நோட்ஸ் வந்து இருக்குது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னா, இப்போ வந்து அந்த ஃபைனல் மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் இருக்குன்னா, அந்த ஃபைனல் மினிட்ஸில் வந்து உங்களால் வந்து அந்த 100 பேஜையும் வந்து ரிவைஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா? பட் அந்த டைம்லேயும் பண்ணணும்னா, இந்த செகண்டரி நோட்ஸில் என்ன பண்ணணும்னா, வெறும் ஹெட்டிங்கை மட்டும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து குவாலிட்டியில் வந்து சாலியன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இருக்குன்னா, உங்கள் நோட்ஸில் என்ன இருக்குன்னா, சாலியன் ஃபீச்சர்னா வந்து அது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து கொஞ்சம் லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் இருக்கலாம். ஸோ எதனால் லென்த்தியஸ்ட் அப்படின்ற பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்கள் நோட்ஸில் இன்க்ளூட் ஆயிருக்கும். பட் இதுவே வந்து உங்களோட அந்த செகண்டரி நோட்ஸில் என்ன இருக்குன்னா, வெறும் சாலியன் ஃபீச்சர்னா என்னென்ன சாலியன் ஃபீச்சர் அப்படின்றது மட்டும்தான் இருக்கணும். அந்த ஹெட்டிங்கை பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த ஹெட்டிங்குள்ளே என்னெல்லாம் உங்கள் நோட்ஸில் இருந்துச்சு அப்படின்றது வந்து தெரியணும், ஓகேங்களா? ஸோ அது எப்படி தெரிய வரோன்னா, நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அதை வந்து ரிவைஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஹெட்டிங்கை பார்த்தோன்னே அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து தெரிய வரும், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேசிக்கான டிப்ஸ். ஸோ நோட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டிஜிட்டல் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சில ஆப் எல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல்லையும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், உங்கள் லேப்டாப் டேப் இல்லைனா சிஸ்டம், ஸோ எதில் வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் மொபைல் தான் வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து அதிகமாக வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது, நான் வந்து பேசிக்காக தான் எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய நோட்ஸ் வந்து நோட் பேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அதில் வந்து வேர்ட் லிமிட் இருக்கும், ஓகேங்களா? உங்களால் நிறைய விஷயங்களை வந்து அது கூட வந்து இன்க்ளூட் வந்து பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் பேசிக்காக சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணோன்னா, நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, பட் எனக்கு வந்து டிஜிட்டல் நோட் தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன் நோட் அண்ட் தென் எவர் நோட், ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப பேசிக்காக இருக்கும், யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அதை வந்து நீங்கள் PDFஆக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, நோஷன் ஆப். ஸோ நோஷன் ஆப் பொறுத்தவரையும் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆப். பட் இங்கே எவ்வளோ பேர் யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஈவன் நீங்கள் என்னென்னைக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றது முதற்கொண்டு ஷெடியூல் பண்ணி கூட வைக்கலாம். ஸோ அதில் வந்து எல்லாமே இருக்கும், டெம்ப்ளேட் மாதிரி நிறைய இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களோட நோட்ஸை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது என்னென்னா, யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பிகினர் இல்லை, ஆல்ரெடி நீங்கள் வந்து யூஸ் டிஜிட்டல் நோட்ஸ்லாம் நிறைய எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் ஒன் நோட் வந்து நோஷன் ஆப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து கேம் ஸ்கேனர் அப்படின்ற ஒரு ஆப் வந்து இருக்கும். ஒன்றும் கிடையாது, அதை வந்து நீங்கள் புக்கெலாம் இருக்குன்னா, அந்த மாதிரி புக்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஃபோனில் வந்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லைப்ரரியில் வந்து ஏதோ ஒரு புக் எடுக்கிறீங்க, ஸோ அந்த புக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும், எல்லாம் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதோ ஒரு புக் வாங்குறீங்கன்னா, அந்த மாதிரி டைமில் வந்து அந்த மாதிரி ஆப்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கேம் ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு. அண்ட் அடுத்து, இந்த மாதிரி பேசிக்கான சில ப்ரெசன்டேஷன் வந்து எடுக்கணும், டக்குன்னு ப்ரெசன்டேஷன் வந்து ரெடி பண்ணணும், டக்குன்னு வந்து வேர்டு வந்து யூஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து WPS ஆஃபீஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அதையும் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி நோட் மேக்கிங் அப்படின்றது ஒரு தனி விஷயம். அண்ட் அடுத்து, அந்த நோட்ஸை படிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அப்படி படிக்கிறதுக்கு மோஸ்ட்லி வந்து நீங்கள் மைண்ட் மேப் யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே நிற்கும். ஸோ மைண்ட் மேப்புக்கும் வந்து நிறைய ஆப் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மைண்ட் மேப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, வெறும் ஹெட்டிங் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும், மீதியெல்லாம் வந்து உங்களுக்கே ஞாபகம் வரும் அந்த ஃபைனல் டைம்லன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து பேசிக்காக வந்து நீங்கள் ஃப்ளோ சார்ட், மைண்ட் மேப், ஸோ இந்த மாதிரி நம்ப வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இன்னும் ஒரு சில ஆப் இருக்குது, அது வந்து டெக்ஸ்ட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சில நோட்ஸ் வந்து இப்போ புக் வந்து இருக்குன்னா, ஸோ இதோட லெட்டர்ஸை வந்து நம்மளால் காப்பி பேஸ்ட்லாம் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இது என்ன பண்ணணும்னா, அந்த ஸோ பிரிண்டட் நோட்ஸில் இருக்கிறத வந்து எடிட்டபிள் நோட்ஸாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி தரோம். ஸோ தென் நீங்கள் வந்து அதையும் வந்து உங்கள் நோட்ஸோடு இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி. ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரி ஆப்ஸும் இருக்குது, நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரீடர் அப்படின்ற ஒரு ஆப் வந்து இருக்கும். ஸோ நிறைய ஆப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் உங்கள் ஃபோனுக்கு அண்ட் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாய்ஸ் ரீடரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃபுல் PDF வந்து இருக்குது, மொபைலே உட்காந்து படிக்கணும், என்னால் ரொம்ப நேரம் படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி வாய்ஸ் ரீடரில் வந்து உங்களோட அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து படித்து காட்டும். ஸோ தட் நீங்கள் வாக்கிங் போகும்போதோ எப்படி ரிலாக்ஸ் பண்ணும்போதோ ஜஸ்ட் ஹெட்செட் வச்சு நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து படித்து காமிச்சிடும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் வந்து மொபைல்லையும் இல்லை லேப்டாப்லையும் வந்து பார்த்து பார்த்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மோஸ்ட்லி இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் ரீட் பண்ணும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து உங்கள் ஃபோனையே பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்ன மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா டிஜிட்டல் நோட்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு சில சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் அண்ட் பட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும் எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், இது எல்லாமே தெரிய வரும். பட் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபெட்அப் ஆகிட வேணாம், பிகாஸ் நோட் மேக்கிங் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து கடுப்பான ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் அதை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க, பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸை வந்து எக்ஸாமுக்கு முன்னாள் நாள் வரையும் எடுப்பாங்க, அதை வந்து பண்ணவே கூடாது. ஸோ இந்த நோட்ஸ் அப்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ ஏதோ ஒன்று வந்து இன்க்ளூட் பண்ணிங்க, ஈவன் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தால் கூட எக்ஸாமுக்கு 10 நாளுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். பிகாஸ் எக்ஸாம் இப்போ 10 நாள் எக்ஸாம் இருக்குன்னா கண்டிப்பாக க்வெஸ்சன் பேப்பரை வந்து அந்த 10 நாளில் பிரிண்ட் பண்ண போகிறது இல்லையா, ப்ரிண்ட் பண்ண போகிறதில்லை. ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அப்படியே ப்ரிண்ட் பண்ணாலும் 10 நாள் எத்தனை க்வெஸ்சன் வந்துருப்போகுது. ஸோ எதுவும் வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம். லாஸ்ட்டு 10 டேஸில் ரிலாக்ஸாக இருங்க, உங்கள் நோட்ஸை வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட அந்த ஆன்சரில் வந்து யூனிக்னஸ் வந்து இருக்கணும். ஸோ முக்கால்வாசி பேர் ஒரே டைப் ஆஃப் புக்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு க்வெஸ்சனுக்கு எப்படி எல்லாராலையும் யூனிக்காக ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நீங்கள் வந்து உங்கள் நோட்ஸில் இன்க்ளூட் பண்ணும்போது தான் அதுதான் வந்து உங்கள் எக்ஸாமில் வந்து அப்படியே நீங்கள் காமிப்பீங்க. அண்ட் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸை வந்து நிறைய வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் அண்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்சால் அதை ரெக்டிஃபை பண்ண பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.